ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவிஸ் ரெசிபிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க, வெல்லம் போட்ட பிடி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மாதம் மாதம் சங்கடாகர சதுர்த்தி வருது பாருங்களேன், அந்த சங்கடாகர சதுர்த்தி கூட இந்த மாதிரி நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கருப்பு எள் வந்து நல்லா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் போட்டு அது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு கருகிடும். பாருங்கள், நல்லாவே வந்து எள்ளு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பை வந்து பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி, அதாவது வேக வச்சு நம்ம சளிச்ச மாவு தாங்க. நீங்கள் வறுத்த மாவும் எடுத்துக்கலாம், வறுக்காத மாவும் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் முக்கால் கப் வெல்லமே வந்து உங்களுக்கு போதும். நான் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் நல்லா வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் வந்து பல்லு பல்லாக போட்டாலும் சரி, நான் வந்து இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன் தேங்காய். அதாவது உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை நீங்கள் அப்படியே வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நெய்யில் நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காயை. அவ்வளோதாங்க, அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அதே கடாயிலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையட்டோங்க. அதாவது வெல்லம் வந்து மண் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெல்லத்தில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு வடிகட்டிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து மண் இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து செய்ய போகிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு தேங்காய் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பச்சரிசி மாவு போட்டு நம்ம கலந்துக்கலாங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா திரளை திரளை வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஒரு வேளை கம்மியாக இருக்குது, மாவு ரொம்ப இதாக இருக்கு, கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கொதிக்க வச்சு கூட சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து திரளை திரளை வந்துருச்சு. இந்த பக்குவம் தாங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மாவு ஒட்டாதுங்க. இதான் வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு, இதான் கரெக்டான பக்குவம். இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இட்லி பிளேட்டில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் வந்து துணி போட்டு தான் வந்து வச்சுருக்கேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் வந்து நெய் தடவி வைக்கிற மாதிரி இருந்தால் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் மாதம் மாதம் வர சங்கடகர சதுர்த்திக்கு கூட நீங்கள் செஞ்சு சாமிக்கு விநாயகருக்கு படைக்கலாங்க. ரொம்பவே நல்லது, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப வந்து நேரம் நம்ம எடுத்துக்காது, சட்டுன நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. இனிமேல் மாவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இட்லி பிளேட் அதை வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸுங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இது ஆல்ரெடி வந்து வெந்த மாவு தான், ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. 10 மினிட்ஸ் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறமும் இதே சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.